கவர்மெண்ட் இப்போ புதுசாக ஒரு ரூல் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் பையில யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக நீங்கள் துணி பையில யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் இருக்க திருப்பதி கவர்மெண்ட்ஸ் குறைந்த வரையில் தரமான முறையில் துணி பையில செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. பெரிய பெரிய கடை வச்சிருக்காங்க, பல்கான ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. உடனே கீழே இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள். ஹாய் சார், வணக்கம். ஓ, தமிழ் லிட்ரேச்சர். வணக்கம் சார். எனக்கு தமிழ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேர் சொல்லுங்கள். கு காமராசர், ஈவேரா தந்தை பெரியார். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நீங்கள் சொன்ன ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அந்த தலைவர்கள், அவர்களில் ஒருத்தரோடது வந்து நீங்கள் டெஃபினேஷன் தாங்க. காமராசர் உங்களுக்கே தெரியும், கர்ம வீரர், கல்வி கண் திறந்தவர். இன்றைக்கி ஏழை பாலைகள்லாம் இலவசமாக கல்வி கற்றுக்கிறோன்னா அது வந்து காமராசர் இல்லைன்னா நம்மளால் கல்வி கற்றுக்கவே முடியாது. வெறும் சாப்பாட்டுக்காக போனவங்கலாம் இன்றைக்கி வந்து காமராசர் பேரை சொல்லிட்டு எத்தனையோ அரசு கலைக்கல்லூரியில் அரசு மருத்துவக் கல்லூரியிலலாம் பேராசிரியர்களாக இருக்கிறதுக்கு காமராசர் தான் காரணம். இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற அரசியல் தளத்தில் வச்சு பார்க்க போகும்போது உண்மையான அரசியல்வாதின்னா அவர் ஒருத்தர் தான். அவர் இறக்கும்போது பேக்கெட்டில் வெறும் 250 மட்டுமே, ஒரு சோடி செருப்பு, ரெண்டு செட்டு தான் அவர்கிட்ட சொத்தாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன நிலமைனு உங்களுக்கே தெரியும், டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா. அவர் ஒரு தலைவர். இன்னொருத்தர் வந்து தந்தை ஈவேரா பெரியார் சொன்னேன், சுதந்திரத்துக்காக பாடுபட்டு அதுக்கப்புறம் வந்து சுதந்திரமே கிடைக்கலன்னு சொல்லி உறுதியாக நின்ன ஒரு கொள்கை தலைவர் வந்து ஈவேரா பெரியார் அவர். ஹை, ஹலோ. ஹாய், நாங்கள் வந்து அஞ்சு டிவிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் இருந்திருக்கோம். இப்போ வந்து சுதந்திர தினம் வருது இல்லை, ஸோ அதுக்காக அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன உங்கள்கிட்ட க்வெஸ்சன் கேட்டு உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஓகேயா? சரி, நான் ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேட்க போகிறேன், அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம தெரிகிற க்வெஸ்சன் தான் கேட்போம். நம்ம தமிழ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க யாராவது ஒரு மூணு பேர் சொல்லுங்கள். தமிழ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தெரியலையே. காந்தி, நேரு. தமிழ் ஃப்ரீடம், காந்தி இருக்கல போகாதீங்க. தமிழ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஜான்சிரா இல்லை, நார்த் இந்தியன் அவங்க. ஞாபகம் ஃபேஸ் கட் இருக்கே, பட் சரி ஓகே. இது வீடுங்க, இது ஒரு சிம்பிளான க்வெஸ்சன் கேட்குறேன். இது நமக்கு வந்து எத்தனாவது சுதந்திர நாள் வரப்போகுது, எத்தனாவது? 67. வேற லெவல்மா நீங்க. சப்ஸ்கிரைப் அஞ்சு டிவி. தேங்க்யூ ஸோ மச். தமிழ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஒரு அஞ்சு பேரோட பேர் சொல்லுங்கடா. பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை, பாபு, சிதம்பரனார், அண்ணாதுரை, கப்பலோடி தமிழன், திருவுருகுமரன். ஹாய் தத்தா. ஹாய். என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்களே? சரி ஓகே. தத்தா, இப்போ வந்து சுதந்திர தினம் வரப்போகுது இல்ல, அதனால வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கலாம்னு வந்திருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் சுதந்திர போராட்ட வீரர்கள் யாராவது சொல்லுங்க. அஞ்சு பேர் சொல்லுங்க. இனிய சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. ஹாப்பி இனிய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. ஹை, ஹலோ. டே, நாங்கள் அஞ்சு டிவிலேருந்து வந்திருக்கோம்டா. இப்போது என்ன க்வெஸ்சன் கேட்கறது கூப்பிட்டுருக்கோன்னா, ஆகஸ்ட் 15th வருது இல்லை சுதந்திர நாள், அதுக்காக ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்க போகிறோம். ஓகேவா? அன்றைக்கி வந்து நாங்கள் இதை பப்ளிசிட் பண்ணுறோம். ஓகே. தமிழ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, யாராவது ரெண்டு பேர் சொல்ல போதும். எனக்கு தெரிஞ்சவருக்கே ஜான்சி ராணி, அப்புறம் யாரும் தெரியாது. அவங்க யாராவது ஒரு ரெண்டு பேர் சொல்லுங்கள். ஒவ்வொரு பேர் சொல்லுங்கள். ரெண்டு பேர் தமிழெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் மலையாளி சொல்லுவோம். சரி ஓகே. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து யாராவது அஞ்சு பேர் சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் மலையாளி ஆனால் இங்கே மைக்கில் சொல்லுமா, கேட்க மாட்டேங்குது. ரெண்டு பேரும் என்ன இது பண்றீங்களா? பர பர சொல்லுங்க. உங்கள்கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம். நிறைய பேர் இருக்காங்களா? வஉசி, சிதம்பரன். இப்போதான் வந்து சொன்னீங்க தமிழ் தெரியாதுன்னு. வஉசி யாரு? ஓகே ஓகே. வஉசி ஓகே. யாரோட பேர் வர பேர்? வேற க்வெஸ்சன். வேற க்வெஸ்டினா? வேற க்வெஸ்டினா? அப்படி கேட்டப்போ வர மாட்டேன் சார். இல்லாட்டி கூகுளில் ஒரு இது பண்ணிட்டு வந்துருப்போம் நீங்களா? சரி ஓகே. இப்போ எங்கள் வியூவர்ஸாக வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிடலாங்க சார். சொல்லுங்க. பாரு, பெனால்டி இருக்கு, அது வேற விஷயம். சொல்லுங்க. இது
இப்போ எங்கள் வியூவர்ஸாக வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிடலாங்க சார். எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும். ഞങ്ങളുടെയും ഞങ്ങളുടെ ഫ്രണ്ട്സിൻ്റെ ഞങ്ങളുടെ കോളേജിൻ്റെ എല്ലാവരുടെയും കൂടെയുള്ള ഹാപ്പി ഇൻഡിപെൻഡൻസ് ഡേ. சரி ஓகே. இப்போ நாங்கள் வந்து அஞ்சு டிவிலேருந்து வந்திருக்கோம். இப்போ வந்து நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லை, ஸோ அதனால் உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் கொஸ்டின் கேட்குவோம், அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து நம்ம வந்து எதனாவது இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. அவனா சொல்லுங்க, கேட்க மாட்டீங்க. தெரிஞ்சதை சொல்லுங்க, தப்பான பரவாயில்ல, மன்னிக்கணும், ஞாபகம் இல்லைங்க. பெனால்ட்டி இருக்கிறது, ஜாலி. சரி ஓகே. தமிழ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, யாராவது ஒரு அஞ்சு பேர் சொல்லுங்க. தீரன் சின்னமலை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், தமிழ் நேதாஜி எப்படி தமிழுக்கு வர்றாரு, வீரபாண்டி கட்டபொம்மன், வேலுநாச்சியார், கப்பலோட்டி தமிழன், பாரதியார். சொல்லிட்டீங்களா? ஓகே, நாலுதான் சொல்லிட்டு. நாலுதான் சொல்லிட்டீங்களா? ராஜாஜி. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வந்து எங்கள் சேனல் மூலமா எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிடுங்க. அனைவருக்கும் அஞ்சு டிவி சார்பாக அனைவருக்கும் சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர நன்னாளில் நான் ஒரு ஞாபகப்படுத்துகிற தியாகி அப்படின்னு சொன்னால் தீரன் சின்னமலை ஐயா அவர்களை சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, முதல் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக வித்திட்டவரும் அவர் தான். அதாவது என்னோடய நிலத்தை நீங்கள் ஆளக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி, உங்களுக்காக வரி பணத்தையும் நான் கட்ட மாட்டோம் அப்படின்னு ஒரு அந்நிய சக்தியை எதிர்த்து நின்ன ஒரு முதல் சுதந்திர போராட்டத்தியாகி தீரன் சின்னமலை அவர்கள். நன்றி, வணக்கம். ஹாய் சார். ஹாய் சார், நாங்கள் வந்து அஞ்சு டிவிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது இல்லையா, ஸோ அதனால் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் டே உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். கேட்குற ஒரு சின்ன சின்ன கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுதுன்னு தெரியுமா? இதுவா? எழுபத்தி ரெண்டா சார்? வெரி குட் சார், கரெக்ட் சார். இதுக்கு டவுட்டாக கேட்குறீங்க, எழுபத்தி ரெண்டா அப்படின்னு கரெக்டாக கொஞ்சம். சரி ஓகே சார. அப்புறம் ஒரு இன்னொரு டஃப் கொஸ்டின் கேட்க போகிறேன். டஃப் கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். தமிழ் விடுதலை போராட்ட தியாகிகள் இருக்காங்களே, யாராவது ஒரு அஞ்சு பேர் சொல்லுங்கள். தமிழ்லையா? திருப்பூர் குமரன், வஉ சிதம்பரனார். திருப்பூர் குமரன் பற்றி சொல்கிறேன், ரெண்டு பேர்த்தி பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், ஏன்னா ஃபுல்லாக தெரியாது. திருப்பூர் குமரன் வந்து அவர் வந்து கொடியாத்து குமரன் பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னென்னா, இந்த போராட்டம் பண்ணும்போது அவர் இந்த நம்ம கொடியை வச்சு போராட்டம் பண்ணும்போது வெள்ளக்காரன் வந்து அடிக்கும்போது அந்த கொடி கூட சொல்லி அடிப்பான். அவர் வந்து வெறிய கொடியும் கூட விடாமல் கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு, கடைசி உயிர் போகிற வரைக்கும் அதை பிடிச்சிட்டு இருந்தார். கடைசியில் அவர் விடவே இல்லை, உயிர் போகும் கூட விடவே இல்லை, வெள்ளக்கார அடித்து சாகடிச்சு. அதுக்கப்புறம் அதனால அவர் கொடியும் கூட விடாமல் அந்தளவுக்கு போகிறதுனால அவர் கொடிக்காத்து குமரன் பேர் வந்துச்சு. அப்புறம் வாவு சிதம்பரம்னா நம்ம அவர் கப்பலோட்டி தமிழ்னு பேர் சொல்லுவாங்க. முதல் முதல் வெள்ளக்காரனை எதிர்த்து நம்ம கப்பலை வந்து போராட்டத்தை வந்து கப்பலை ஓட்டினது அவர் தான். அவருக்காக வெள்ளக்காரனை வந்து எதிர்த்து அவன் ஜெயிலில் போட்டு அவர் ஃபுல்லாக செக்கிலுக்கு வச்சாங்க. அவர் பல வருஷமாக அந்த வெள்ளக்கார சிறையிலிருந்து செக்கிலுத்தார் அப்படின்னு ஃபேமஸான ஒரு இருக்கு. நீங்கள் சொல்லிதான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணதுக்கு. ஓகே சார், எல்லாத்துக்கும் வந்து நம்ம சேனல் சார்பாக ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிடுங்க. பார்க்குற எல்லாத்துக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, அண்ட் வந்து உங்களோட கருத்துக்களை இங்கே கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.